பண்ணலையா? ரைட், இன்னும் நான் 15 மாசம் இருக்கு, காத்திருப்போம், ஒன்றும் பிரச்சனை. இந்த 50 நிமிட அந்த மேடை பேச்சில் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்குதுன்றது என்னால் கணிக்க முடியுது. சரி, காரணம் வைகோவினுடைய முதல் மாநாட்டையும் நான் கண்டிருக்கேன் கல்லூரி காலத்தில். திரு விஜயகாந்த் அண்ணன் அண்ணன் விஜயகாந்தனுடைய மாநாட்டில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இந்த மாநாட்டையும் நம்ம தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். இந்த பேச்சுகளை ஒப்பிட்டு பார்க்குற போது அண்ணன் வைகோவும் அண்ணன் விஜயகாந்தும் மிகப்பெரிய பேச்சாளர்கள், பல மேடைகளை கண்டவர்கள். ஆனால் இது போல ஒரு அரசியல் மேடைகளை காணாத ஒரு திரு விஜய் அவர்கள் இது போல ஒரு பேச்சு இருந்தால் அப்போ மிகப்பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கணும். அப்போ இந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட்டணி போனால் நம்ம இந்த மாதிரி ஐடியாலஜி நம்மளோட ஐடியாலஜி டேமேஜ் ஆகிடும் அப்படின்றது அவர் தெரியாமல் இருக்க போகிறதுல வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் வைகோவும் அண்ணன் விஜயகாந்தும் அதிமுகவோட கூட்டணி வைத்தல் தான் தங்களுடைய ஒரிஜினாலிட்டி இழந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம போய் அவங்க யாரையும் கம்பல் பண்ணல. இரண்டு பேருமே மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள். அந்த அரசியல் ஆளுமை அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், தனியாக முதல்ல நான் சொன்னது முதல்ல முதல் முறையா அரசியல் மேடையா இருக்கலாம், நிறைய சினிமா மேடைகள்ல ஆக சிறந்த ஒரு கம்யூனிகேட்டரா இருந்திருக்காரு திரு விஜய். சோ இங்கேயும் அதுக்கான தயாரிப்போடு வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு திட்டமிடாமலா வருவார்ன்ற முக்கியமான கேள்வியை பாபுமுருகன் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் அப்படின்றது அழுத்த நிறுத்தமா சொல்லியதற்கு பின்னர் தான் கூட்டணியை பற்றியும் யாரை அரவணைப்போம் அப்படின்றத பத்தி அவர் சொன்னார். அது உங்களுடைய வசதியான இன்டர்பிரிட்டேஷன். சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க நோக்கமா வச்சது எது, திரு விஜய் அவர்கள் பேசும்போது அவர் முழுமையாக தனது தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொன்னதில்லை, தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் களமிறங்கும், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாடி வருபவரை அரவணைக்கும் அப்படின் போது நாடி வரக்கூடிய அந்த லிஸ்ட்ல அதிமுக இருக்காங்க. பெரியாருடைய கொள்கையில இருந்து கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. மருது பாண்டியர் அதனால வந்து அவர் அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இப்ப ஒருபடி நேர்மையானவர்கள் கரைமுடியாத கரங்களுக்கு சொன்னாசன் சொல்லிட்டு அடுத்ததா ஒருத்தரையும் சொன்னாரு. சொல்லி விஜய் சொல்றாரு, விஜய் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டாரா புரிஞ்சிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பாஜகவே சொல்லிடுச்சு, எல்லா இடத்துலயும் பாஜக தலைமையில கூட்டணி இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் அனைத்து இந்த அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி இருந்துச்சு. எங்களோட கூட்டணியில் பயணிக்க வரையில அமித்ஷாவே சொன்னாரு. அது போல தமிழ்நாட்டில் அண்ணாமலை வேற ஒண்ணு சொல்லிட்டாரு. அப்படியானவர்களுக்கு தான் கதவு திறந்திருக்கு, வாசல் திறந்திருக்கு, எல்லாமே சொன்னது.
பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது அசெம்பிளி எலெக்ஷன். அதே என்டிஓட லட்சணம் வந்து கேரளாவிலயும் மேற்கு வங்காளத்திலயும் டெல்லியில என்ன மாதிரி இருக்கு நமக்கு தெரியும். அதிமுக இங்க பெரிய கட்சியாக இருக்கிறது, கூட்டணி தலைமை அது போவாங்களான்னு.